நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சம்சாரம் நல்லாவே உப்பாரி வைக்கிறேன். இவன மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரு. ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னவோ பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். ராஜா, நீ கேட்டையாடா, இவதான்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, அத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கு அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன். சரி, பேச கூடாது. எனக்கு வர கோபத்துக்கு அடவல் எடுத்து வெட்டி விடுவேன். போனமுங்கிறத மறந்துட்டே பேசல. என்ன பணத்தை அடிவெண்ட படுக்க வைக்கிறது? சென்னையர் முருகன் மாதிரி உண்மையிட்டு இருக்க யாரா நீ? இவரோட மச்சான். என்ன டெட் பாடி? இதென்ன குப்பை தொட்டியா? தாமரை தட்ட என்னங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? டம் வச்சுக்கும் போது மூஞ்சி டப்புன வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமை வந்துட்டேன். இதுதான் செத்து போயிட்டாரா? இங்க தத்தான், அங்க தத்தான், இங்க அனுக்கப்பான். ஏண்டா அதுக்கு நீ ரிவெஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானு போல் இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுவேன்னு. ஏய் யாரா, பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. எடுத்துங்க, எடுத்துங்க, எடுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினேன். உனக்கு ஏதாவது ரிவெஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன், அதை நான் திருப்பி எடுத்துக்கலாம். வாஸ்தவமான பேச்சு எடுத்துருப்பான். என்ன போறா? அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? டைமாச்சும் பணம் தூக்கி குடிக்கல. மெஜாரிட்டி கம்மி, நீ ஓடி போயிரு. நீங்க அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். அட, நீ சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனியே எழுப்பி கேளுங்க. இது போஸ்ட் மேடம்னா இதால 2-3 அறுப்பா. அப்படி அறுத்து ஒண்ணு பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவீங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் சைடு வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும், அதான் நான் குறைச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரோல் வைத்து எப்படி? அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆணி நான் அழகிற.
ராஜா தேவைங்கிறது. அடே போட்டு கிடையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் படீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி போங்க, தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாலும் பேசிருக்கு. பட்டாசு கொஞ்சம் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிறந்த பண்ணுதான் இது. இருக்காது இந்த வருஷம் பட்டாசு கொஞ்சம் ஒன்றரை வாயில போடும். அப்ப என் வாயில் வேண்டாம் பாரு, இவன் வாயில போடும். சரி
அத்தா உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும் போது இரண்டைக்கு ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ஹேண்டில் குஷன் தேய்க்கு மாதிரி இருக்கு. உங்க முழுக்கு நல்ல டைனமோ. உங்க கண்ணு அதுல எரிய பல்பு. உங்க உதவ ரெண்டு பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோசைக்கு சொல்ற? நீங்களே ஹீரோ தானே. நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சல் நினைக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பண்ணும் பாலும் சாப்பிட பங்களா நாய், வேலையில ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்ம கர்ம, ஃபர்ஸ்ட் நைட் அம்மா ஏன் நாய் சொல்லி வந்துக்கீங்க? எனக்கு அந்த நாய் பிடிக்கிறது என்னமோ திடீர்னு வந்துருச்சு, இனிமே வர்ணிக்கவே மாட்டேங்க அண்ணே. ஆமா என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கின? அதுவா என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி என்ன மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நல்லா இருப்பியா? என்ன பார்த்து ஆட்டு பார்த்து பேசுறியே, உன் நாக்கு அழிஞ்சு போறேன். என்ன பார்த்து கண்ணு அடிச்சு உன் கண்ணு அழிஞ்சு போறேன். கட்டையில போக கட்டையில போக திட்டாத. ஆயிரம் சொல்றேன், கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக. முடிப்பாங்கன்னு பேரு. ஒரே ஒரு பொய் சொல்லித்தான கல்யாணத்தை முடிச்சேன். உருகனே வள்ளிய நரச்சதுல டோப்பா வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளிய தப்பா எடுக்கல, ஆப்டா இவன்ல சாமி. அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழக்கம் என்றங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல சாமி? எனக்கு வழக்கம் தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவன் எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா? நீ நாட்ட இருக்குவா, என் பொண்ணெல்லாம் இருக்காது. சாமி நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல, இவ கடைக்கு வரவங்கள இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்க இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டு கண்டிஷன். என்னம்மா அது? இந்த பயக்க மண்டையோட இன்னும் அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்போ பாப்பா வரவா இருக்கணும். ரெண்டு, இனிமே அவன் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி பழைய தொழில விட முடியாது, இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தம் வந்துற போகுது. ஏய் சின்னா, நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி ஏற மேட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்குழு பேரையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும்? பேர் எழுதிக்க. முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு செஞ்சு போச்ச, இப்ப என்ன பண்றது? ஏங்க இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா இருக்கியா? இது நியாயமா குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? கடப்பாய கஞ்சப்பாய கையில செருப்பு வச்சுட்டா வேலை ஏக்குறது. அருமையான ஐடியா, இதுக்குள்ள வைக்க வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. ஏ
போட வரவங்க உள்ள விடாது, போட்டுட்டு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளி போட வரானு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன சரிங்க அண்ணா? வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க பாத்தியா விருங்க. பெரிய அம்பளி போட வர்றாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரரு பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரரேதான். பெரிய அம்பளி போட வச்சுட்டு வாசல் நினைக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க, கல்யாணத்துக்கு வரவரும் இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க வேண்டிங்க, வெறுங்க ஐயா உட்காருங்க, வா உட்காருங்க. பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க, கரரை சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம், பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் கொடா பொண்ணு வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் செல்வர் கொடா பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. அண்ணன் மாட்டிக்கிட்ட. மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள வீட்டுக்கு அன்பளிப்பு. வண்டிக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் குடிச்சிட்டீங்கன்னா சட்டு பிடிச்சி சாப்பிட போவாங்கல்ல. இல்ல அத குடியா சின்ன பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேங்க. என் பேரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்ச செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேற ஒண்ணு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்யலாமா? செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கையோடுங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். எங்க இந்த பாதையில எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரித்தாலும் பிரிப்போம். எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரித்தாலும் பிரிப்போம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல? சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா பத்து லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது பத்து லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? இல்லங்க, ஒரு சின்ன லட்டுக்கு சின்ன லட்டுமா? பத்து திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய. ஏயா, நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பட்டியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். நம்ம ஆளுங்களா இருக்கா? பஞ்சா அவங்களுக்கு சும்மா வர மாட்டேன். நடக்கிறத வர பெண்ணோட அப்ப சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்ப சொல்றேன். என்ன நடக்கும்? செருப்பு பிஞ்சு எங்க இடம் சேர்த்து இருக்கு? அது நீங்க எத்தனையா? ஏற்கனவே பிஞ்சு செருப்புக்கு முடியவே இல்லை, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? என்ன செய்ய பாரு? வேணா விட்டு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து நடந்து இன்னொரு காலம் போயிடும். சொல்லு கட்டையில போக, கட்டையில போகல. இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன்.
உனக்கு திருப்தியா? ஐயோ, நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா சிலவர் வாக்கு பழிக்கிறது.